எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க நீலிமா. வெல்கம் டு நீல்ஸ் சேனல். பாத்துக்கோங்க, நீல்ஸ் சேனல் லைக் சப்ஸ்கிரைப், அதே மாதிரி அங்க ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிடுங்க, உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும். இந்த சேனலை பத்தி என்ன பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ நீல்ஸ் போர்ட். உண்மையிலேயே டிம்பிள் ஞாபகார்த்தமா மட்டும் தான் நான் இந்த சாரீஸ் எல்லாம் இன்னும் வச்சிருக்கேன். சாரின்னு சொன்னீங்கன்னா 1 2 உங்க அனைவருக்காகவுமே இந்த ஸ்பெஷல் சாரி கலெக்ஷன் எபிசோட். இங்க என்ன இவ்வளோ புடவைகள் டிஸ்பிளேல இருக்கே, இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். என்னுடைய லைஃப்ல இந்த 34 வருஷத்துல எனக்கு நடந்த மைல்ஸ்டோன் செக்மெண்ட்ஸ்ல நான் கட்டின புடவைகள், நான் விரும்பி வாங்கின புடவைகள் தான் இங்கே இப்போ நான் வச்சிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த பிங்க் சாரி. அதே மாதிரி இது ஒரு பெண்ணாக எந்த ஒரு பெண்ணும் இந்த கட்டத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சாரி. இது எல்லாத்துக்குமான ஒரு துவக்கமாக இந்த புடவை இருக்குது. அண்ட் திஸ் இஸ் அனதர் ஸ்பெஷல் சாரி. நீங்கள் நம்பணும், ஒரே வாட்டி டெங்கு அண்ட் ஸ்வைன் ஃப்ளூ எனக்கு வந்து நான் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் 8 நாள் அட்மிட்டாக இருந்தேன். யாருமே என்னை தொடக்கூட முடியாது, யாருமே அந்த ரூம்குள்ளேயே அலோட் கிடையாது, ஏன்னா ஸ்வைன் ஃப்ளூ வந்து கண்டேஜியஸ் அப்படிங்கிறதால. அப்படி அந்த 8 நாள் முடிஞ்சு அடுத்த நாள் வெளியில் வந்தால் என்னோட பிறந்த நாள். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சாரி தான் இந்த சாரி. எனக்கு ஒரு ஒரு சாரியை பற்றியும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இது மட்டும் கிடையாது, ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதால, அதுவும் டெலிவிஷனில் இருக்கிறதால, ஐ நீட் டு பை அ லாட் ஆஃப் சாரீஸ். ஒரு காலகட்டத்திலலாம் எப்படி இருக்கும்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தில் பாதி பணம் வந்து புடவை வாங்கிறதுக்காகவே நான் செலவு பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய புடவைகள் தான் இது எல்லாமே. அண்ட் ஆல்சோ இது ஃபுல்லாக சாரீஸ், இது ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவ் பிளவுசஸ், அண்ட் அகெயின் இது ஃபுல்லாக சாரீஸ். என்னோட பெட்ரூமில் ஐ ஹாவ் அன் எக்ஸ்க்ளூசிவ் பீரோ மேலே இருக்குது, நான் அதை கண்டிப்பாக உங்களை கூட்டு போய் காட்டுறேன். அது வந்து ஒரு இரும்பு பீரோ, என் கல்யாணத்தப்போ எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த பீரோ. அதில் தான் என்னுடைய பட்டு புடவைகள் எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஸோ தட்ஸ் மை வெரி வெரி க்ளோஸ் டு ஹார்ட். எங்கள் அப்பா ரொம்ப பிடிச்சி வாங்கினார், அப்பா ஞாபகார்த்தமாக அது வந்து என்னோடய பெட்ரூமில் இருக்குது அந்த இரும்பு பீரோ. சாரீஸ்க்கு போகலாமா? எத்தனை புடவை இருக்குன்னு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 680 தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எழுத்துக்கள் பதித்த ஒரு சாரி, எல்லாமே வந்து தமிழ் எழுத்துக்களாக இருக்கும். இது வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்க கிட்டிருந்து கிஃப்டாக வந்த ஒரு சாரி. இந்த சாரியில் தான் நான் வந்து இந்த வருஷத்தினுடைய ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பித்தேன். நம்ம திருப்பதி வ்ளாகில் இந்த சாரி ஒரு குட்டி ஷார்ட்டில் வந்துட்டு போயிருக்கும். ஸோ இதுதான் அந்த சாரி. திஸ் இஸ் அகெயின் அன் எல்லோ அண்ட் பிளாக், ஒரு நைஸ் ரோசஸ் எல்லாம் வச்சு ஒரு சாரி. காட்டன்ஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. ஸோ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் காட்டன் சாரீஸ். இதுவும் வந்து ஒரு காட்டன் சாரி. இப்போது இந்த சாரிக்கு வரேன். இது என்னுடைய கல்யாண புடவை. போத்தீஸில் என்னோடய அம்மா அப்பா செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்த சாரி. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜரிகையோடு இருக்கும். 2008 நான் வாங்கும்போது இந்த புடவை வந்து 8500 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இதுதான் என்னுடைய திருமண புடவை. ஆல்வேஸ் ஸ்பெஷல், ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட். எவ்வளவோ தருணங்கள் வாழ்க்கையில் நமக்கு வரும், அதுவும் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது இன்னும் நிறையவே வரும். அந்த மாதிரி கட்டங்களெல்லாம் தாண்டி வர்றதுக்கு உண்மையிலேயே நம்மளுடைய வார்ட்ரோபும் நம்மளுடைய ஃபோட்டோ ஆல்பமும் தான் நம்மளை வந்து பிடிச்சி வச்சுக்கோம். அப்படியே இட்ஸ் ஓகே, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சாரி தான் இது. அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த திருமண வாழ்க்கையை ஆரம்பித்து வச்சது வந்து இந்த புடவை தான். இது என்னுடைய என்கேஜ்மெண்ட் சாரி, எங்களுடைய நிச்சயதார்த்த புடவை. இது இதுவும் ஃபுல்லாக வந்து ஜரி வச்சு ஒரு அழகான டிசைன் சாரி. இது நான் ஒரு 1-2 சீரியல்ஸ்லலாம் நான் கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு பட்டு புடவை வேணும்னு ஷார்ட்டில் கேட்பாங்க, எங்கேருந்து போகிறது, கடையிலேருந்து வாங்கிட்டு வர முடியும், இருக்கிற புடவை தான் கட்டி ஆகணும். ஸோ எஸ் இது என்னுடைய நிச்சயதார்த்த புடவை. It's
take it back to the cupboard. இது எல்லாமே ஷூட்டிங் பர்பஸ் பர்టిక్యులரா வந்து இந்த sarees எல்லாமே தான் நான் அரண்மனை கிளிக்காக யூஸ் பண்ணேன். அரண்மனை கிளிக்கு வந்து நான் ஒரு பேட்டர்ன் செட் பண்ணிருந்தேன். ப்ளெயின் sarees ஆ இருக்கணும் இல்ல ப்ளெயின்ல இந்த மாதிரி வர்க் sarees ஆ இருக்கணும். டிசைனர் ப்ளௌசஸ் ஆ இருக்கணும். ஏனா அந்த கரெக்டர் வந்து அவ்ளோ பணக்காரி அவ்ளோ நல்லவ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அதுக்கேத்த மாதிரி மேட்ச் பண்ணி நான் வந்து இந்த sarees எல்லாமே டிசைன் பண்ணி எடுத்தோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா வாணி ராணி தொடர்ல நான் யூஸ் பண்ண சாரீஸ் இதெல்லாம் உண்மையிலேயே டிம்பிள் ஞாபகார்த்தமா மட்டும்தான் நான் இந்த சாரீஸ் எல்லாம் இன்னும் வச்சிருக்கேன். ஏன்னா 2018ல டிம்பிள் அப்படிங்கிற கதாபாத்திரம் என்னை விட்டு போனாலும் அந்த டிம்பிள் வந்து என்னை விட்டு போகவே இல்லை. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ நெகட்டிவ் கேரக்டர், ராதிகா அம்மாவை எதிர்த்து பெர்ஃபார்ம் பண்ணுறது, வேற மாதிரியான ஒரு பொண்ணவ. ஸோ அவன் ஞாபகார்த்தமாக தான் இந்த புடவைகள் இருக்குது. இது பெரும்பாலும் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது இல்லை, பட் இது எல்லாமே டிம்பிள் சாரீஸ். என்னோட மூத்த மாமியாரோட சாரி. அவங்க தவறி கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவங்க ஞாபகார்த்தமாக நான் அவங்க என் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்டேருந்து நான் எடுத்துக்கிட்ட புடவை இது. ஸோ அவங்களோட புடவை அவங்க ஞாபகார்த்தமாக அவங்க என் கூடவே இருக்காங்க அப்படின்னு நான் நம்பி என் கூட வச்சுக்கிட்ட ஒரு சாரி அது வந்து பெரியம்மாவோட சாரி. லெட்ஸ் கெட் பேக் டு மை பட்டு கலெக்ஷன். இது அகெயின் மைல் ஸ்டோன் சாரின்னு சொல்லணும். இது என்னோட வளகாப்பு புடவை. நிறமாதமாக இருக்கும்போது அழகாக எனக்கு வந்து வளகாப்பு பண்ணி அந்த வளகாப்புக்கு என்னுடைய கணவர் வாங்கி கொடுத்த ஒரு புடவை. இந்த புடவையுடைய பெரிய அட்ராக்ஷனாக நான் பார்க்கறது வந்து இந்த க்ரீனுக்கு இந்த பீட்ரூட் பிங்க். ஸோ அந்த காம்பினேஷனே வந்து ரொம்ப அழகாக உட்காந்துச்சு. இதுதான் வந்து வளகாப்பு புடவை. அதுக்கப்புறம் தான் அதித்தி பாப்பா என் வாழ்க்கையில் வந்தாங்க. இந்த சீசனையே என்னால் மறக்க முடியாது. ஏன்னா நான் வந்து என்னுடைய குடும்பத்து சார்பாக எனக்கு வளகாப்பு நடத்தினாங்க. வாணி ராணி தொடரில் ராதிகா அம்மா எனக்கு தனியாக ஒரு வளகாப்பு நடத்தினாங்க. கரெக்டாக என்னோடய 9th month அந்த கதாபாத்திரத்துக்கு டிம்பிள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெக்னன்சிக்கு ராணியம்மாவும் வருவாங்க, வாணியம்மாவும் வருவாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நான் இப்போ அந்த பிக்சர்ஸ் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ராணியம்மா வாணிமா ரெண்டு பேருமே எனக்கு வளகாப்பு நடத்தின அந்த ஒரு பீரியட் அது என்னோட நெஜ வளகாப்பாக இருந்தது. அது ராதிமாவும் இன்றைக்கி சொன்னாங்க, இங்கே பாரு உனக்கு நான் வளகாப்பு நடத்துகிறேன் அப்படின்னு. அது அதெல்லாம் இன்னைக்கு திரும்பி நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பூரிப்பாக இருக்குது. ரொம்ப ஐ ஃபீல் ஐம் பிளெஸ்ட் அப்படி தான் சொல்லணும். எல்லாருக்கும் அது அமையாது. இது எல்லாமே டிம்பிள் துர்கா. இந்த கபர்டே வந்து டிம்பிள் அண்ட் துர்கா தாங்க. அவங்களுக்கான ஒரு டெடிக்கேட்டட் கபர்ட் இது. இது அவங்க ஞாபகார்த்தமாக அவங்க என் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக நான் என் கூட வச்சுருக்கேன். இந்த சாரி வந்து ஐ ஹாவ் டு டெல் யூ ஐ பிக்ட் இட் ஃப்ரம் RMKV. 16,000 சில்லற இந்த புடவை. இது ஃபுல்லாகவே வந்து வெள்ளி ஜரிக. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். என்னுடைய ஃபேவரட் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லோ ஷேட்ஸில் இருக்கும். மஸ்டர்ட், மைல்ட் எல்லோ, ஆரஞ்ச், இந்த ஃப்ளேவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அது வந்து ஒரு ப்ளசன்ட்னஸை கொடுக்கும். அதனால தான் ஐ பிக் ஃபார் தட் கலர். அன்னைக்கு போய் வாங்கினதாங்க இந்த பட்டு புடவை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் வந்து பட்டு புடவைகள் மேலே பணம் செலுத்துறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஒரு ஒரு பிறந்த நாளைக்குமே குறைஞ்சது 12,000-18,000 வரைக்குமான பட்டு புடவைகள் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஹையஸ்ட்டாக நான் வாங்கினது 24,000 நினைக்கிறேன். அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எதுக்கு நம்ம இவ்வளோ காசு செலவு பண்ணுறோம் ஒரு புடவை மேலே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் பெருசாக பணம் செலவு பண்ணுறத அந்த விஷயத்தில் நிறுத்திட்டு நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ தட் இஸ் ஒன் குட் திங். அதை எல்லோரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுதான் என்னுடைய கலெக்ஷன்ஸ். இது மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே உங்ககிட்ட காமிச்ச மாதிரி இந்த பக்கம் ஒரு பெரிய வார்ட்ரோப் இருக்குது, அந்த பக்கம் ஒரு பெரிய வார்ட்ரோப் இருக்குது. மேலே என்னுடைய அப்பா எனக்கு கொடுத்த இரும்பு பீரோவில் இன்னும் துணிகள் இருக்குது. இது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச இதே மாதிரி இன்னும் என்னுடைய லைஃப்பில் முக்கியமான தருணங்களில் நான் வாங்கின, எனக்கு வந்த, எனக்கு கொடுத்த, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒரு சிலர் எனக்கு கொடுத்த புடவைகள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே ஐ ஷோ யூ இந்த நெக்ஸ்ட் எபிசோட். என்னுடைய சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீல்ஸ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நான் உங்களை இதே நீல்ஸ் சேனல்ல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை.